ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து டீனேஜர்ஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துலேயும் ஏஜ் 35 மேலே இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டுறது அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து டீனேஜர்ஸ் வந்து அவங்களுக்கு தான் நிறைய முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்திருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீட்டிலே நம்ம வந்து லாக்டவுன் டைம் பீரியடில் வீட்டிலே எப்படி வந்து இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஹேர் ஆயில் வந்து செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிராம்பு 3 எடுத்துக்கிட்டேன். சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ஹேர் ஆயிலில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் வந்து அவ்வளோவா வராது. அதுக்கப்புறம் இந்த நாட்டு செம்பருத்தி பூ நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட வந்து எந்த வெரைட்டி செம்பருத்தி இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த பூவை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து 4 to 5 hours நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்து அரைக்கிறதுக்கு பேஸ்ட் மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சி தரும். வெந்தயத்தில் வந்து நம்ம ஹேரில் போடும்போது நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். அதே மாதிரி ஹேர் டேமேஜ் இருந்தாலும் சரி பண்ணிடும். ஹைபிஸ்கஸ் பூவில் வந்து குட்டி குட்டி பூச்சி இருக்கும். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் என்னென்ன ஹர்ப்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு பார்க்கலாம். இல்லை வந்து ஃபஸ்ட்டு ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம ஸ்பிளிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்பிளிட்டன்ஸ் இல்லாமல் நம்ம ஹேரை வந்து ஸ்மூத்தனிங் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வந்து துளசி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஹேரில் வந்து பேனு, ஈறு, பொடுகு இருந்துச்சுனாலும் இது சரி பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து மருதாணி இலை, அது வந்து ஹென்னா லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கறி லீவ்ஸ், கருவாப்பில்லை, அதுக்கப்புறம் வேப்பிலை, நீம் லீவ்ஸ். நீம் லீவ்ஸில் வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நம்ம ஹேரில் இருக்க டேண்ட்ரஃபு ஈஸியாக போய்க்கிறோம். அதே மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது வந்து நமக்கு சரி பண்ணிடும். அதே மாதிரி மருதாணி இலை வந்து க்ரே ஹேர் இருக்கவங்களுக்கு போட்டோம்னா அது வந்து க்ரே ஹேர் இருக்காது. அதே மாதிரி கருவேப்பிலையில் வந்து நம்மளுக்கு பிளாக் ஹேர் வந்து ஈஸியாக வந்து க்ரோ ஆகும். அதே மாதிரி பிளாக் டெக்ஸ்டர், அடர்த்தியாக முடி இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அடர்த்தியாக ஆக்கிறதுக்கு நம்ம கருவேப்பிலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பொடுகு இருந்துச்சுன்னா பொடுத்தலைன்னு ஒரு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெல்லிக்காய் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கனால நம்ம ஹேரை வந்து திருப்பி ரீக்ரோத் பண்ணோம். குட்டி குட்டி ஹேர் வந்து நம்ம இருக்கும் ஹேர் ஃபாலிக்குல்ஸ், அந்த ஹேர் ஃபாலிக்குல்ஸ் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து ரீக்ரோத் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். இப்போ வந்து ஆலோவேரா ஜெல் வந்து நான் வந்து எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஆலோவேரா ஜெல்லை வந்து நம்ம வந்து இது கியூபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம ஜெல் மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஜெல்லாக இந்த தோலை ரிமூவ் பண்ணிடணும். மேலே இருக்க தோல், அதே மாதிரி சைடில் இருக்க தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுமாதிரி பீலரை வச்சு நம்ம வந்து இதோடய ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடையில் பதஞ்சலி ஆலோவேரா, அதுக்கப்புறம் நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஆலோவேரா ஜெல் இருக்குது, அதெல்லாம் வேணாம். நேச்சுரலாக இருக்கிற ஆலோவேரா ஜெல் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். கடையில் வாங்குறது வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணிக்கக்கூடாது. கடையில் ஆட் பண்ணுற ஆலோவேரா ஜெல்லில் கிளிசரின் ஆட் பண்ணுவாங்க, அதனால வந்து ஜெல் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம வந்து நேச்சுரல் ஆலோவேரா தான் நல்லது ஹேர்க்கு. அதே மாதிரி சின்ன வெங்காயத்தில் வந்து ஃபாலிக் ஆசிட் இருக்குது. ஃபாலிக் ஆசிட் இருக்கிறனால நம்ம ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ணும். பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாமான்னு கேட்பீங்க. சின்ன வெங்காயத்தில் வந்து ஃபாலிக் ஆசிட் நிறையா இருக்குது. அதே மாதிரி க்ரே ஹேர் இல்லாமல் வந்து நம்மளுக்கு சின்ன வெங்காயம் தான் வந்து நம்ம ஹேரில் இருக்க க்ரே ஹேர் ப்ராப்ளம்ஸை வந்து ஸ்டாப் பண்ணும். இப்போ வந்து மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம் எல்லா லீவ்ஸையும். ஃபஸ்ட்டு எண்ணெய் லீவ்ஸ் ஒரு கையளவுக்கு எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் துளசி வந்து சீடு இருக்கும், அந்த சீடும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு கையளவு துளசி, அதுக்கப்புறம் நீம் லீவ்ஸ், அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சி நம்ம அரைச்சிக்கணும். இது கூட வந்து நெல்லிக்காய் ஒரு கையளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து 3 to 4 hours நம்ம ஊற வச்சுருக்கோம். வெந்தயம் வந்து தண்ணி கரெக்டாக அளவு நம்ம ஊற வச்சுக்கணும். அந்த அளவு தண்ணி மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கக்கூடாது. இது நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆலோவேரா ஜெல்லில் வந்து நீங்கள் இப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜூஸ் கன்சிஸ்டன்சி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி வச்சுக்க போகிறேன். தண்ணி ஆட் பண்ணாமல் இது மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இந்த பதத்துக்கு இது போதும். இப்படி தான் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கரிசலாங்கண்ணின்னு கீரை ஒன்று விற்பாங்க, இல்லை நாட்டு மருந்து கடையில் கரிசலாங்கண்ணி பவுடர் விற்பாங்க, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம ஹேரில் வந்து
ரீக்ரோத் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். இப்போ ஆலோவேரா ஜெல்லை வந்து நான் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அப்போ ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்கால்பில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும். அதேமாதிரி ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகும். அதே மாதிரி ஸ்பிளிட் ஹெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணும். முடி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஹெண்ட்ஸ் வந்து ஒரு ஹேர்லேருந்து ரெண்டாக விரிஞ்சிருக்கும். அதுதான் அது பேர் தான் ஸ்பிளிட் ஹெண்ட்ஸு. இது வந்து நான் வேர்ஜின் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து வேர்ஜின் கோகோனட் ஆயிலில் வந்து ஹென்னா லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால அந்த கோல்டன் கலரில் இருக்குது. நீங்கள் வந்து விவிடி பேராஷூட் எந்த ஹேர் ஆயில் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹாஃப் லிட்டர் வந்து கோகோனட் வேர்ஜின் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு ஹாஃப் லிட்டரை வந்து நம்ம ஹீட் பண்ணி பக்கத்தில் வச்சுருக்கணும். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெருப்பு கம்மியாக வச்சுக்கோங்க. நெருப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும், அப்புறம் ஒரே இடத்துல கட்டி ஆயிரும். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகும் போது நம்ம இந்த ஹைபிஸ்கஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹைபிஸ்கஸ் வந்து ஏன் கடைசியாக ஆட் பண்ணுறேன்னு சொன்னால், ஏன்னா சீக்கிரமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும். இப்போ போட்ட உடனே பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. அதனால தான் ஹைபிஸ்கஸை கடைசியாக போடுறேன். ஹைபிஸ்கஸ் பூ இல்லாதவங்க ஹைபிஸ்கஸ் பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையில் விற்கும். ஹைபிஸ்கஸ் பவுடர் வந்து அமேசான்லேயும் இருக்குது. அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். இதை நம்ம நல்லா அடி பிடிக்காத மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டாலும் அடி பிடிச்சிரும். இது வந்து வேர்ஜின் கோகோனட் ஆயில். அதே தான் ஹென்னா லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கனால கோல்டன் கலரில் இருக்குது. இதை வந்து நல்லா ஹீட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன் பக்கத்தில். இந்த பதத்துக்கு நம்ம ஆயில் வந்து சுண்டி போய் வச்சுருக்கணும். ஆயில் எப்படி சுண்டி போகிறது கண்டுபிடிக்கிறதுனா, கலர் வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஹீட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் 1 hour கிட்ட வந்து நம்ம ஆயிலை வந்து ஆற வைக்கணும். இப்போ ஒரு பவுலில் வந்து நான் காட்டன் கிளாத் எடுத்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக நான் வச்சுக்கிட்டேன். அதை வந்து கிளிப்பு போட்டு வச்சுக்கோங்க, இல்லாட்டி ரப்பர் பேண்ட் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்ம ஆயில் ஃபில்டர் பண்ணும்போது உள்ளார போகாமல் இருக்கும். ஒரு குழி மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பவுலில். இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க ஆயிலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் போட்டு வச்சுருக்க ஆயிலை வந்து நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே வந்து சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து அந்த ஆயிலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணோம், பார்த்து ஃபில்டர் பண்ணுங்கள். கையில் வந்து சுட்டுக்க போகிறீங்க, பார்த்து ஃபில்டர் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு ஒரு கரண்டியாகவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து இந்த கிளாத் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து ஃபில்டர் ஆகும். இதே வந்து ட்ரை கிளாத்தாக இருந்துச்சு, இல்லை வந்து ரொம்ப ஸ்டிக்கி கிளாத்தாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆயில் அவ்வளோ அப்சர்வ் பண்ணாது. அதே மாதிரி ஃபேப்ரிக் அதுக்கப்புறம் ரேயான் கிளாத்ஸ்னால் வந்து கண்டிப்பாக ஆயில் அப்சர்வ் பண்ணாது. காட்டன் வந்து ஈஸியாக வந்து ஆயிலை அப்சர்வ் பண்ணும். அதனால் ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் இதில் போட்டக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ப்ரெஸ் பண்ணும் போது நிறைய ஆயில் வந்து மேலே வரும் கரண்டி மேலே. அது வந்து நம்ம உள்ளார போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆயில் ஃபில்டர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லா ஆயிலும் ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் இந்த பேக்கை வந்து நம்ம சுருட்டி திருப்பி வந்து எல்லா ஆயிலும் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபில்டர் பண்ணி வரணும். அதுக்கு வந்து இதுமாரி சுருட்டி நம்ம வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டெஸ்ட் பண்ணிங்கன்னா இருக்கிற ஆயிலும் வந்து கீழே வந்து ஃபில்டர் ஆகிரும். இந்த ஆயிலை நம்ம 8 months வரைக்கும் வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி கிளாஸ் பாட்டில், இல்லாட்டி நம்ம கோகோனட் ஆயில் கடையில் வாங்கி அந்த பாட்டில் வந்து தீந்து போய் அதிலே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 minutes முன்னாடி வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு வீக்லி 2x அப்ளை பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஆயில் வந்து நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இமெயில் ஐடியில் வந்து நீங்கள் சொல்லுங்கள்.
இது நான் வந்து தேர்ட் டைம் காய்ச்சுறேன் இந்த ஹேர் ஆயில் வந்து. இது வந்து நல்ல ரிசல்ட் எனக்கும் தந்துச்சு, எங்கள் பாட்டிக்கும் தந்துச்சு. எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ரகசியம் இது தான், இந்த ஹேர் ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எங்கள் என் வீடியோவை பார்த்ததுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.